மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜ் அவர்கள் தென்குவைக்கு நினைவாக இருந்த இடத்தை அப்புறப்படுத்தி அந்த இடத்துல கலைஞர் பெயரால் அமையவிருக்கக்கூடிய நூலகம் கட்டப்படவிருக்கிறது என்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே இது சட்டமன்றத்துக்கு வெளியிலும் பேசப்பட்டிருக்கிறது. அப்பவும் விளக்கம் பொதுப்பணித்துறை அமைச்சர் மூலமாக தெளிவாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் சொல்லுகிறேன், நீங்கள் சொல்வதற்கு ஆதாரம் இருந்தால் நிச்சயமாக இந்த அரசு அதற்கு அடிபணியாக காத்திருக்கிறது. ஆதாரம் இருந்தால் சொல்லுங்கள், அதை நாங்கள் மாற்றுவதற்கு எந்த நேரத்திலும் தயாராக இருக்கிறோம். எந்தவித ஆதாரமும் கிடையாது. ஒரு தவறான பிரச்சாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது சட்டமன்றத்திலும் பதிவாக கூடாதுக்காகத்தான் இந்த விளக்கத்தை நான் சொல்லியிருக்கேன். சொல்றாங்கன்னு சொல்றத ஒரு முன்னாள் அமைச்சராக இருந்து நீங்க ரெண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மூணாவது முறை வந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அது சொல்வது என்பது உங்களுக்குடைய பெருந்தன்மையை குறைப்பதாக இருக்கிறது. ஆதாரம் இருந்தால் சொல்லுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.